பறந்து வந்த பொருள், அதிரடி காட்டிய பாதுகாவலர், மிரளவிட்ட மோடி. யாரும் நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை செய்து காட்டிவிட்டு தான் யார் என்பதை சொல்லி சென்றிருக்கிறார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடியின் கேரளா வருகை கேரளாவில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியிருக்கிறது. பிரதமர் மோடியை நோக்கி பூக்கள் தூவப்பட்ட போது பறந்து வந்த பொருளை பிரதமரின் பாதுகாவலர் அதிரடியாக தடுத்து தட்டிவிட்டது தற்போது இணையத்தில் வட்டமடிக்க தொடங்கியிருக்கிறது. பிரதமர் கேரளா வருகிறார் என்ற செய்தி வெளியான பின்பு பாஜக அலுவலகத்திற்கு கடிதம் ஒன்று வருகிறது. அதில் பிரதமர் கொலை செய்யப்படுவார் என மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து பிரதமரின் வருகைக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு பாதுகாப்பு 2 மடங்காக அதிகரிக்கப்படுகிறது. பிரதமர் நேரடியாக நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கோ அல்லது தங்கும் இடத்திற்கோ செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சாலையின் இருபுறங்களிலும் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாஜகவினரும் பொதுமக்களும் நிற்கிறார்கள் என்ற தகவல் கிடைக்கிறது. யாரும் எதிர்பாராத விதமாக பிரதமர் காரில் இருந்து இறங்கி நடக்க இருக்கிறார் என்ற தகவல் சில நிமிடம் முன்பு மாநில காவல்துறைக்கு கிடைக்கிறது. உடனடியாக காரில் இருந்து இறங்கிய பிரதமர் சாலையின் இருபுறமும் நின்ற மக்களை பார்த்து கையசைத்தபடி நடக்கிறார். ஏதோ 100 மீட்டர் நடப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சரியாக 10 நிமிடங்கள் நடக்கிறது பிரதமரின் ரோட் ஷோ. பிரதமர் இப்படி நடைப்பயணம் மேற்கொள்வார் என யாருமே கணிக்கவில்லை. பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலம் பிரதமர் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பாதுகாப்பு 2 மடங்கு அதிகரித்த சூழலிலும் அதிரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறார் பிரதமர். என் நாட்டில் நான் செல்ல எவண்டா தடுப்பது என்பது போல் அமைந்தது பிரதமரின் கேரள வருகை. பிரதமர் இப்படி பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து கவலைப்படாமல் இருக்க 2 காரணம் இருக்கிறது. ஒன்று பிரதமரின் மனதைரியம், மற்றொன்று பிரதமரின் தனி பாதுகாப்பு படை. கேரளாவில் பூக்களை தூவிக்கொண்டிருக்கையில் பூவோடு சேர்ந்து செல்போனும் தவறுதலாக பறந்து வருகிறது. அத்துணை கூட்டத்திலும் அதை சரியாக கணித்து தடுத்து தள்ளிவிடுகிறார் பாதுகாப்பு வீரர். இதேபோன்று பிரதமரின் பஞ்சாப் பயணத்தின் போது கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் போராட்டக்காரர்கள் பிரதமரின் பாதுகாப்பு கண்வாயை மறைக்க சிங்கம் போன்று நின்றது இதே பாதுகாப்பு படைதான். ஒரு மன்னன் அச்சுறுத்தல் இன்றி மக்களை சந்திக்க மெய் பாதுகாப்பு படை பணி மிக முக்கியமானது. அதனை சிறப்பாக கண்ணும் கருத்துமாக செய்து வருகிறது SPG என்னும் பிரதமரின் மெய் பாதுகாப்பு படை.